கைஸ் நந்தா உங்களோட பேசுகிறேன். ஸோ இனிக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஏஞ்சலிக் பண்ணிட்டா அது ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருக்கான். ஸோ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். காலையிலே பிச்சை எடுத்து எப்படியோ டைமண்டை சேகரித்து வச்சுட்டேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஸோ என்ன எடுக்க போகிறோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் அப்படியே ஆல் சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இருங்க, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்க்கலாம். இது வந்து கிளியர் கேச் பண்ணிவிட்டு தான் நான் எப்பவுமே எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலுமே நான் அது பண்ணி அதை ஸ்பின் பண்ணுவேன். ஏன்னா எல்லா எப்படியும் எல்லா பேட் வைப்பையும் தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். எத்தனை டைமண்ட் கொடுங்குவான்னு தெரியல. எத்தனை ஆத்தி நாளையோ ஒன்று கொடுக்கறதுக்கே அத்தனை உழு உழுவானே. சரி கரீனா, உன்னை நம்பி தாண்டா இருக்கேன். தயவு செஞ்சு கொடுத்துட்றேன் மாப்பிள்ள. ரைட்டு, கோல்டு ஸ்பின் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் போட்டுடலாம். அங்கே கோவிந்தா போடுறதுக்கு முன்னாடி இங்கே கோவிந்தா போட்டுட்டு வந்துடலாம். சரிங்களா? ஆஹா, இருங்க அதில் போயிட்டு எப்படியும் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ரைட்டு, சாரி கைஸ், ஃபோன் வந்துட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 190 ஸ்பின்னு எனக்கு எப்பவுமே 40 அப்படின்னு போட்டு பழக்கமே கிடையாது. ஏன்னு இல்லை இல்லை, நான் இதுக்கெலாம் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன்டா. நீங்கள் எனக்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்குற மாதிரி தான் எண்டிங்கில் அழைப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்பின்ல இது கொடுக்குறது அவனோட பழக்க வழக்கம். ஸோ அதனால் அவன் கொடுத்து தான் ஆகணும். நான் அதுக்காக இதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ யார் யாரெல்லாம் இந்த ஈவெண்ட் எடுப்பீங்க எடுக்க மாட்டீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஒரு 180. ஹேய் ப்ரோ, தரித்திரத்தில் ஏறுங்கடா, ஏறுங்கடா அந்த புக்கை. அதே மாதிரி தான் அந்த சார்ஜ் புஷ்கரா, அதுக்கும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணது, விழுந்துருச்சு. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸும் ஒரே டைமு, அந்த சார்ஜ் புஷ்கரா அதுவும் ஒரே டைமு. ஆஹா, பெருமைப்பட்டு இருக்கடா. இல்லை 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 இல்லை, அப்படியே கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுவேன். எதுவும் பெருமையாக பேசலச்சே, எனக்கு எப்படியும் கொடுக்க மாட்டீங்கன்னு இதையும் சேர்த்து கொடுத்துட்டு போகிறேன். இதை நான் அதை வச்சுட்டு வாழ்க்கை அனுப்பணும். நெக்ஸ்ட்டு ஞாபகப்படுத்தணும் பண்ணுங்க. இதுலேயும் வாகதானா எந்த அம்மே, இன்னும் எத்தனை டைமண்ட்ரா? இதுக்கப்புறம்லாம் வீட்டில் கேட்டேன்னா என்ன செருப்பெல்லாம் அடிப்பாங்கடா. தயவு செஞ்சு கொடுத்துருங்கடையலே. டே டே டே, ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களை பெருமையாக பேசினேன். பல வார்த்தை வச்சு நான் வந்து பெருமையாக பேசலை. ஸோ அதுக்காண்டி நீங்கள் கொடுத்துருங்க. ஒன் செகண்ட் இருங்க. திரும்ப ஒரு 180. அப்பாடி, ஆனால் நான் இதை ஒத்துக்க மாட்டேன். இன்னொன்று கொடுத்தா தான் ஒத்துப்பேன். ஏன்னா அதில் தானே அலைய வைப்பான், அது தானே ஏஞ்சலிக் பண்ணிட்டு. அண்ணே ப்ளீஸ் தான். இல்லை இல்லை, அதே மாதிரியே இதை நம்ம பண்ணிட்டு வந்துடுவோம். இத்தனை எக்ஸ்சேஞ்ச் எடுக்கணுமா? என்னடா பேக் அது, எங்கேயும் பேரை கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா. ரைட்டு, ஏய் டே டே டே, இன்னொரு 3 தானடா தாண்டி இருந்தால் கொடுத்துருக்கலாம். இல்லைடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கரும் பிடிச்சிங்களா? ரைட்டு மக்களே, போடு ப்ரோ. இல்லை இல்லை, ஏய் என்ன லவ்வும் இல்லை ப்ரோ. ஃபீமேல், அதாவது ஃபீமேலோட ஏஞ்சலிக் பேண்ட்டும் பண்டலும் கொடுத்துட்டாங்க. ஓ மை காட், அப்போ இன்னும் பாய்ஸ் தான் கொடுக்கலையா? இன்னொரு டோக்கன் ஏதோ கொடுத்த மாதிரி இருந்துச்சே. இருங்க, இல்லை ஏதோ கொடுத்த மாதிரி கொடுக்கலையா? அப்போ இது எதுக்கு டோக்கனு? ஏய் எப்பட்றா, கொடுத்த மாதிரி நினச்சேன், அப்போ ஏமாத்திட்டாங்க குமாரி. இது ரெண்டுத்துக்கு தான் அலைய வைக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சு வச்சா. ஆப் இதுலையா? ரைட் விடுங்க, நம்ம இதுக்கப்புறம் ஃபீமேல் கேரக்டர் வச்சு தான் நம்ம பிளே பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் தான் பிளே பண்ணப்பா. டே டே, பேக்கெலாம் யார்டா கேட்டா? சாரி பேகு, அதுக்கும் ஒன்று சொல்லுவீங்க. இந்த பேக்கெலாம் யார்டா கேட்டா? ஜோ கொடுத்துருங்கடா எப்பா. அப்பாடி ப்ரோ, என்னவா இந்த மாதிரிலாம் கொடுத்ததே இல்லை ப்ரோ எனக்கு. அதுவும் இந்த ஈவெண்ட்டில் எனக்கு எப்பவுமே ரொம்ப டைமண்ட் செலவாகும். நம்மளே பெருமையாக சொல்லிக்க தேவையில்ல, ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கேவலமாக கொடுக்க ஆரம்பிச்சு நம்மளே. ஸோ அதனால வேண்டாம். டேய், எனக்கு தெரிஞ்சு இது கலைய வைப்போம்னு நினைக்கிறேன். பிஎஸ்ஐ பிடிக்கடா, பிஎஸ்ஐ எஸ்கே பிடிச்சி உட்கார வைக்கடா. எப்படியும் அலைய வச்சிருவான் இந்த ஒன்றுக்கு, எனக்கு தெரிஞ்சு வச்சு. ஸோ அதனால ப்ளூ நேம்ஸ்ல இருக்கவங்களாம் பிஎஸ்ஓஎஸ்கே பிடிச்சி உட்கார வச்சிருங்க ஒரு இடத்துல. பயபுள்ள இதுக்கு வரட்டும் இந்த ஈவெண்ட்டுக்கு. ஆஹா ஆஹா ஹா, ஸ்வாகா ப்ரோ, பிரில்லியன்ட்!
ட்ரேட் செக்ஷன் கூட்டு போயிட்டாங்களா, இனி எனக்கு அதுவா தான் கொடுப்பாங்க, வேற எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பாருங்களேன். டே 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 அண்ணே, கோல்ட் வச்சுரே, உன்னை போய் ஃபர்ஸ்ட் போட்டு இருந்தேன் பத்தியா, என்னை சிறுப்பாலே அடிக்கணும்டா. ஏய் இப்படிடா, அது தாண்டி போகுது, அதுக்கு ஒண்ணுக்கு முன்னாடி எழுது, எப்படி இதெல்லாம் சாத்தியமே இல்லையே, நினைச்சேன் அந்த ஒண்ணுக்கு அலைய வைப்பீங்கன்னு. நீ பெத்த மகனாண்டா இது கரீனா, ஆஹா சிவனாண்டி, பிள்ளைய ரொம்ப அருமையா வளர்த்துருக்கேம்மா. இல்லே ப்ளீஸ்டா பரமா, ஒரே ஒண்ணு கொடுங்கடா, பொண்ணு இதெல்லாம் கொடுத்துட்டீங்கடா, அப்படியே பையன் கொடுத்தா நான் பாட்டு என் வீடை பார்த்து கிளம்புவேன்டா, ப்ளீஸ்டா. அண்ணே அழகா தான் இருக்கு, நீங்க கீழே குறைஞ்சு பார்த்ததெல்லாம் போதோ போதோ. யாராச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பண்ணிடுங்க ஓகேவா, அப்படி சொல்லல, இந்த டைமிங்க்கு ஸ்பின் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன், எப்படியும் கொடுக்க மாட்டான் எல்லாம் நம்ம. ஏய் எப்படிடா ப்ரோ, என்ன இதை வச்சு பறந்துடலாம் போல் இருக்கு ப்ரோ, இதெல்லாம் வச்சு நின்று நினச்சிக்கோங்க, ஏன் லிஸ்ட் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்ல இருக்கிறவன் என்ன விஷயம், லிஸ்ட்டை விட்டு தூக்கிடுவான், அக்காங்கன்னு ரெக்வஸ்ட் கேட்டு ரெக்வஸ்ட்ல வந்தவங்க கூட என்னை தூக்கி விட்டுருவான், ஏதோ பாட்டு வந்துருச்சுடா அப்படின்ட்டு. ஓகே கைஸ், எல்லாரும் இந்த டைமுக்கு ஸ்பின் பண்ணி பாருங்க, எல்லாம் ஒரு மன விஸ்கி தான், இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்க, விழுந்தா லக்கு, விழுந்தா சீனிவாசா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே கைஸ் இருங்க, நம்ம வாலெட்டில் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸு வச்சு பார்ப்போம். எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஃபீமேலோட ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஃபீமேலோட ட்ரெஸ்ஸு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பண்டலை பார்த்துக்கோங்க, இது வந்து புதுசாக வந்த பண்டலு, அண்ட் அதையும் எடுத்துட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால அதையும் எடுத்துட்டேன். இதில் தான் சார்ஜ் பூஸ்டர்னு நினைக்கிறேன், அந்த கன்று கொடுத்துருந்தாங்க. பார்த்தேன் என்ன அதை பேண்ட்டெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது, ஓகே நான் பேண்ட்டு கொஞ்சம் சரியில்லைங்க, ஸோ அதனால பேண்ட்லாம் யாரும் பார்க்கக்கூடாது. பண்டல் எனக்கு தெரிஞ்சு டாப் மட்டும் நல்லா இருக்கு, அண்டு வேற எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, டாப் மட்டும் நல்லா தான் இருக்கு. நான் அதோட இருங்க, நம்ம ஏஞ்சலிக் பேண்ட் வச்சு பார்ப்போம். நாங்கள்லாம் ஷிஃப்டி கிளியும் வச்சுருக்கோம்ல, ஸோ நார்மல் கிளிக்கு வந்து இது, ஷிஃப்டி கிளிக்கு வந்து அதுங்கிற மாதிரி வைப்போம். ஸோ பாருங்கள் கைஸ், இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அந்த அந்த ப்ளூ கலரா, ப்ளூ கலர் ஒன்று, ரெட்டு ஒன்று, இதோ எல்லோ ஒன்று வந்தது, எதுவும் விடாமல் எடுத்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல முக்கியமான காரணம் அப்படின்னா ஜகான் எனக்கு தான் நான் சொல்லணும், ஆனால் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன் சரியா, அது உன் கடமை. ஸோ அதனால் நான் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப எதிர்பார்த்துட்டு ஆஹா தேங்க்ஸ் சொல்ல வருது பாப்பாலாம் நிற்காத, தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன் சரியா, என் போய்ட்டு மக்களே. என்ன தேடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆ மேட்சிங் மேட்சிங், ஆ அது இது ஒரு வேட்டி கட்டுவாங்களா, அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ப்ரோ, ஏதோ ஒன்று கட்டுவாங்களா, ஒட்டிக்கோ கட்டிக்கோ, ஒட்டிக்கோ கட்டிக்கோங்கிற மாதிரி இதுவும் அப்படி தான். சரி ரைட் மக்கள் இருங்க, பாய்ஸ்க்கு போட்டு பார்க்கலாம். ஆஹா இதே வீடியோ லென்ஸு போக போல இருக்கிறா பரமா, யாரா அவன், எவன்டா வரீங்க பழனி, உனக்கு இவ்வளோ வரைய டேஸ்டாடா, கடவுளே ரைட்டு மக்களே இருங்க வரேன்,
வெயில்ல காய போட்டு வெளுத்து போட கலர்ல கொடுத்துருக்காவில எனக்கு கேர்ள்ஸ் பார்க்கும் போது அந்த ஃபீல் ஆகல. பட் ஆனால் பாய்ஸ் பார்க்கும் போது ரொம்பவே அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரைட்டு மக்களே, இல்லைண்ணே அண்ணனுக்கு அக்காவுக்கு தானே நல்லா இருந்துச்சு. ஓகே இது ஸ்டீமுங்கிற பாருங்க, இருங்க எனக்கு ஃபீமேல் கரெக்ட் ரைட்டு ரெண்டுமே நல்லா தான் இருக்குப்பா. பாய்ஸ் வந்து ஏஞ்சலிக் பேண்ட் போட்டது நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ஈவெண்ட் ஏதோ கம்ப்ளீட் பண்ணால் வால் கொடுக்குறாங்களாம்மா, வாங்க அந்த வாலை போய் வாங்கிட்டு வந்துடலாம். நாங்களாம் ஓசி வழக்குனா முந்தே ஓடுவோம், உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்படி இப்போ தெரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னடா வாலே காணும், ஓ ஓ நீ அப்படி வரியா, டாப் அப் பண்ணாத, ஆஹா இது கடை ஓடி இருந்த கடவுளே கோ. அதான் எடுத்துட்டோமே, அதுக்கு எதுக்கு நீ இங்கே கொண்டு வர. ஏ கைஸ், கமெண்ட் கைஸ், எல்லாரும் ஷேர் பண்ணுங்க கைஸ். இன்னங்க இறகெல்லாம் போகுது டே, அவ்வளோ லைட் செட்டிங்லாம் வேண்டாம், அது அந்த அளவுக்குலாம் நான் நல்லா இல்லை சரியா. கமெண்ட் கைஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி பாருங்க. இதுதான் நம்மளோட புது குளோவாலு, இதுங்க நம்ம அதை அக்யூப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன், அதான் நாங்கள் பார்த்துட்டோமேன்னு கேட்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எடுத்து அதை ஸ்டோரி போட்டு காண்ட் ஏற்றணும் இல்லையா, அதுக்கு தான். அப்படிலாம் சொல்ல மாட்டேன் மக்களே, கம்ப்ளைண்ட் வைக்கிறதுக்கு தான் நான் எடுத்தேன். எங்கடா அது, ஆமாம் ஓ எம்டி இதுவா நீவா, ஏ என்னடா பிரைட்டாக இருக்குன்னு பார்த்தா ரொம்ப டல்லாக கொடுத்துருக்கீங்க. அங்கே பார்க்கும் போது ஓ அதுக்கு தான் விட்டத்தில் அந்த லைட் ஆன் பண்ணிங்களாடா, அடப்பாவீங்களா. கரீனாவை இன்னும் நான் புரிஞ்சுக்காமலே இருக்கேனே, என்னை நினச்சா எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்கேன். 2 இயர்ஸ் கிட்டே விளாட்றேன் அப்படின்னும் போது கரீனாவே வரும்போதே சகுனம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டே கருப்பா உள்ளே வர விடாமா, நீ தான் அடித்ததா, எங்க தப்பு பண்ணிட்டேன் சிங்காரம், தப்பு பண்ணிட்டேன். விடுங்க விடுங்க, நான் இருக்கிற சைஸ்க்கு இந்த வாழாண்டேன், தலை உள்ளே போகுது ப்ரோ, ரொம்ப உள்ளே போகிறேன் ப்ரோ. ஓகே கைஸ், உங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த ஈவெண்ட் பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் எடுப்பீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு வந்து பண்டல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அண்ட் ஃபீமேல்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கைஸ் வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பை பை கைஸ், வெல் கைஸ், பை டாடா 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 டாடா.